இன்றைக்கு மூன்றாம் பறை தெரியுமா? மூன்றாம் பறை அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதம். மனோகாரகன் நிலவு. நிலவு அப்படிங்கிறது பராசக்தியுடைய அம்சம். சிவபெருமான இடத்துல பார்க்கலாம், நீங்கள் நிலவு வச்சுருப்பார் மேலே. இன்றைக்கி பராசக்தியுடைய ஆசிய மரலும் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி அப்படி பூமியில் அப்படி நிறைஞ்சு வழியும். எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், பேரானந்தமாக இருக்கணும், வெற்றிகளை குவிக்கணும். நமக்கு வந்து அந்த வெற்றிக்கான திறவுகள் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைய நாளை பயன்படுத்தணும். ஒன்றும் இல்லை, ஒரு மூணு விளக்கு எடுத்துகிட்டு நிலவுக்கு நாம் வச்சு வழிபடணும். முதல்ல இன்றைக்கி ஒரு மணி நேரம் தான் தெரியும், ஒரு முக்கால் மணி நேரம் தெரியும். நேருக்கு நேராக நம்மளுடைய நிலவை, ஏன்னா மூன்றாம் பறை பார்த்து என்ன கேட்டாலும் கிடைக்கும். நேரடியாக நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணை மூடக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மறையிற வரைக்கும் பார்க்கணும். மேற்கு வானத்தில் தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன பார்த்துக்கிட்டே நீங்கள் எது வேணால் கண்ணு விளையாட சொல்லலை. ஆயிரம் பிறையை பார்த்தவன் வந்து மோட்சன்னு நம்ம சொல்கிறாங்க புராணத்தில். அவ்வளோ அற்புதங்கள் கிடைக்கும். என்னென்னா, இப்போது ஒரு லென்ஸ் இருக்குது, சூரிய ஒளி இப்படி வச்சு காமிக்கிறோம், உடனே ஒரு பேப்பர் பற்றி தெரியும். என்ன காரணம், ஒரு இடத்துல வந்து சக்தி குவிக்கிறோம். இன்றைக்கி நிலவுடைய ஒட்டுமொத்த சக்தி ஒரு ரிங்கு மாதிரி அது வெளிப்படும். நிலவுடைய சக்தி முழுமையான சக்தி ஒரு 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 அந்த பிறை மாதிரி இடத்துல அவ்வளோ சக்தி வெளிப்படும். நீங்கள் பௌர்ணமி கூட அவ்வளோ இருக்காது இன்றைக்கி. அதனால தான் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்த மூன்றாம் பறைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க பண்டிகையெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காக. அவங்க வந்து வணங்குறது வந்து மூன்றாம் பறை. ரம்ஜான்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பிறை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உருவாக்குறோம். அப்போ வந்து நிலவு ஒளி அப்படிங்கிறது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், அதுவும் குறிப்பாக ஆரோக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இன்றைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணம் நமது மனமே. நேற்று நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது இன்றைக்கி நம்ம செயல்படுத்திட்டுருக்குறோம். இப்போ தான் நான் கையை தூக்குறேன். இந்த கையை தூக்குறதுக்கு பின்னாடி எலும்பு வந்து வேலை செய்யுது, நரம்பு வேலை செய்யுது, தசைகள் வேலை செய்யுது. மேலே தூக்குறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது, அப்போ பிபி ரைஸ் ஆகுது, எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜன் போயாக்கணும், ரத்தம் போயாக்கணும். அப்போயோ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இந்த கையை தூக்குறதுக்கு எலும்பு, தசைகள், நரம்புகள், ரத்தம் மண்ண வந்து நாளங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி அதிகரிக்கணும்னா உங்களுக்கு பம்பிங் பண்ணுறதுக்கு ஹார்ட் வேலை செய்யணும், பிபி அதிகரிக்கிறதுக்கு அட்ரினல் சுரப்பி வேலை செய்யணும், கிட்னி வேலை செய்யணும், இவ்வளவும் ரத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளின் வேலை செய்யணும், இவ்வளவும் வேலை செஞ்சால் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதுக்கு நிறைய வேலை செய்யணும், இவ்வளவும் வேலை செஞ்சால் கை தூக்க வைக்க முடியும். ஆனால் இவ்வளவும் வேலை செஞ்சு வச்சது என் மனம், கையை தூக்கணும்னு நினச்சேன். அந்த நினைக்கிற நினப்பு இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு செய்ய தூண்டுச்சு. அப்போ அந்த எண்ணம் அப்படிங்கிறது மிக முக்கியம். நல்லது நினச்சா நல்லது நடக்கும். நம்ம கடந்த காலங்களில் நாம் என்ன நினச்சி எதை செயல்படுத்தினோமோ அதுதான் இன்றைய வாழ்க்கையாக நமக்கு இருக்குது. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்படி செயல்படுத்துகிறோமோ அது நாளைய வாழ்க்கை. கொண்டாடுங்களா? அப்போ இந்த எண்ணத்துக்குரியவன் நீலா மனோகாரகன். அப்போ மனதை சரி செய்ய வேண்டுமென்றால் நிலாவை பார்க்கணும். இப்போ நீ ஏன் கர்ப்பப்பைக்கு பேசாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா அதுதான் மிக முக்கியம். சரி, இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஆர்டிசம், நிறைய குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக ஆர்டிசம் பேபிஸ், நடக்க முடியாத குழந்தைகள். பையன் சொன்னால் பார்த்தீங்களா, 23 வயசு தான் ஆச்சு கோயம்புத்தூர்லேருந்து. சார், நான் பிறந்ததுலேருந்து நடக்க முடியல, உட்காந்தே இருக்கிறேன், எந்திரிக்க முடியல. இதெல்லாம் என்ன காரணம், இந்த மனோகாரகனுடைய பாதிப்பு. புரியுதுங்களா? அப்போது இந்த நிகழ்வுகள் ஃபிட்ஸ் வருமாறு குழந்தைங்களுக்கு. நீங்கள் நினைக்கலாம், சார் நிலவில் வந்து அவ்வளோ சக்தி இருக்கு, என்ன சார் சொல்கிறீங்க, அதை பார்த்தா சரியாக போயிருமா, அதை பார்த்தா உடம்பு சரியாயிருமா, தோணுதா இல்லையா, தோணுதா இல்லையா? அப்புறம் ஏன் வந்து உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து கடல் பொங்குது, பௌர்ணமிக்கு அன்னைக்கு கடல் பொங்குது, அவ்வளோ பெரிய கடல் பொங்கி இருக்கா இல்லையா? அப்போ அது எப்படி நடக்குது? ஏன் அந்த நாளில் நடக்கணும்? அப்போ அந்த நாளில் வந்து இந்த பூமி ஏதோ ஒரு பிறகு நடக்குதா இல்லையா? அப்போ அந்த ஆற்றல் இருக்கா இல்லையா? அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமாக மாறும். பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு அமாவாசை சொல்லுவாங்க, அமாவாசை இருந்துச்சுங்க சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஏன் அப்போ வந்து அந்த மனசு, அந்த பைத்தியம் இல்லை, ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் அதிகமாகும், ஏன் அப்படி ஆகுது? அப்போ இந்த மூளைக்கும் மனசுக்கும் இந்த நிலவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக தொடர்பு இருக்குங்க ஐயா.
அதை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். நான் ஏதாவது அதாவது இது மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அடிப்படை ஆளுங்கள் எப்படி நீங்கள் குணமாகுது ஹெர்போகேர் இல்லை, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான். சூரிய பகவான், சந்திர பகவான், பூமி, இந்த மூணையும் நம்ம ஒருங்கிணைச்சு வாழ்க்கை நடத்தினாவே வியாதி இல்லை. அப்போ பாருங்கள், இந்த நிலவு என்பது நமது உடலோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தான் கர்ப்பப்பை அப்படிங்கிறது 28 நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் ஆகுது. நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த கணக்கு கரெக்டாக வந்துடும். குழந்தையே 10 மாதங்கிறது 280 நாள், 10 மாதம் கரெக்டாக. அப்போது இந்த நிலவு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா என்னைக்காச்சும் நிலவு உட்காந்து பார்த்துருக்கோமா? சூரியனே பார்க்குறதில்ல. நம்ம நேராக வரோம், காரில் ஏறுறோம், இல்லை நம்ம அப்படியே வரோம், அந்த போர்ட்டிகோவில் நிற்போம், உள்ளே வந்துடுவாங்க, உடனே ஏசி ரூமு, உடனே வெளியில் போக வேண்டியது, போகும்போதே நைட் ஆயிரும், சூரியனை பார்க்குறதே கிடையாது. அந்த சூரிய நமஸ்காரம்னு ஒரு நமஸ்காரம் இருக்குது. எதையுமே செய்ய வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம், வாசிகம் பண்ண வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே பண்ணினா ஒட்டுமொத்த உடம்புல இருக்கக்கூடிய அவன் சொன்னாங்களே உடல் பருமன், அதெல்லாம் காணாமல் போயிடும். அப்போ இந்த சூரியன் சந்திரன் அந்த ரெண்டு பேர் தான் நமக்குள்ளே அனைத்துமே. பூமி வந்து உடல். அப்போ தயவுசெய்து இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாருமே இன்றைக்கு ஒரு 3 விளக்கு, ஒன்று சூரிய பகவானுக்கு, ஒன்று சந்திரனுக்கு, ஒன்று நிலவுக்கு. அந்த மூன்றையுமே சந்திர பகவானை பார்த்து வேண்டியதெல்லாம் கேட்கணும். பாசிட்டிவ் மட்டும்தான். பகவானுக்கு, சந்திர பகவானுக்கு, பூமி, பூமிக்கு, 3 விளக்கு. அப்போது ஒட்டுமொத்தமாக என்ன கட்டாலும் கிடைக்கும். எப்படி தெரியுமா, வந்து வேண்டக்கூடாது, எனக்கு கடன் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, அப்படின்னா நோய் தான் வரும், கடன் தான் வரும். இப்போது ஒரு பையன், ரெண்டு பசங்க போகிறாங்க, கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. ஒருத்தன் நான் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு வேண்டான், இன்னொருத்தன் நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டான். ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டாம், ஃபெயில் ஆயிடுவான். அது வெறுப்பு, அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த அந்த நேர்மறையான வார்த்தைகள் கூட வரணும். பேசும்போது என்றைக்குமே என்ன பண்ணணும் தெரியுமா, வாயில் எடிட்டிங் வச்சுக்கணும். புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் எடிட்டிங்கோடு பேசினோம்னா நல்ல வார்த்தைகள் வரும். பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பேசணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பேச்சு தான் இன்றைக்கி வந்து எல்லாரையுமே விரோதத்தை சம்பாதிக்குது. காதில் ஃபில்டர் வச்சுக்கணும். எந்த விதமான கெட்டதையும் நம்ம எடுத்துக்கூடாது. எவன் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போகலாம். திட்ட தான் செய்வானுங்க. ஆர்த்தியா தெரியாதா பண்ணுவான். நீ சொல்லி என்ன ஆக போகுது எனக்கு, நான் உழைக்கிறேன், அம்மாவும் இல்லையா, அதை மட்டும் மையம் கொண்டா போதும். அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான், காதில் வாங்கினீங்கன்னா நமக்கு டென்ஷன் தான், அவன் தூக்கம் வராது, நம்ம உடம்பு நமக்கு எடுத்துப்போம். புரியுதுங்களா இல்லையா? அப்போது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் செயலாக மாறுது. ஸோ இன்றைக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் பேசணும். அருமையான நாள், திரும்பவும் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நான். இந்த 30 நாளில் இன்னைக்கு தான் அருமையான நாள். பிறை தெரியக்கூடிய அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் மாடியில் உட்காந்துட்டு இல்லை எங்கேயாச்சும் நின்று பார்த்துட்டு இறைவன் இடத்துல என்ன நல்லா வேண்டுமோ, பாசிட்டிவ், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு வந்து எல்லோரும் வந்து நல்ல உறவுகள் வேணும், என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், எனக்கு குழந்தை வேணும். குழந்தை இல்லாதவங்களாம் இன்றைக்கி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும். இன்றைக்கி குழந்தை இல்லாதவங்களுக்கான சிறப்பு, குழந்தை இல்லாதவங்க, குழந்தை எனக்கு வேண்டும், குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ஆற்றலை எனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டும்னா நடந்தே தீரும். இதை எனக்கு எல்லோரும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இந்த நிலவு பற்றி நீங்கள் சொன்னதான் இப்போ இந்த நிலா சோறு நமக்கு நினைவுக்கு வருது, தேன் நிலவு அப்படின்னு சொல்றது நினைவுக்கு வருது. எல்லாமே வந்து சும்மா வார்த்தைக்காகவும், அதை வந்து நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்க்க வரதுக்கான ஒரு வார்த்தையாக தான் நினைக்கிறோம். ஆனால் அது மனம் சார்ந்த விஷயம்ன்றது எங்களுக்கு இப்போ பௌர்ணமி என்னைக்குமா நீ வந்து அந்த முழு நிலவு, அந்த நிலவு குளியல் நம்ம சொல்லுவோம், சூரிய குளியல் பார், நிலவு குளியல், சன்பாத் மாதிரி நிலவு குளியல், அந்த நிலவு குளியல் நிலவோடு இணைஞ்சு அந்த ஒரு நாள். அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்தங்கரை கடல் பக்கம் வந்து போயிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்பெல்லாம் கிரிவலம் கூட நிலவு அன்னைக்கு தான், பௌர்ணமி அன்னைக்கு தான். எதுக்குன்னா அந்த நிலவுடைய ஆற்றலை பெறுவதற்காகத்தான். அதனால் தயவு செய்து இன்னைக்கு யார் என்ன நினைச்சு அந்த இடத்துல இன்னைக்கு வணங்கினாலுமே முழுமையாக சரியாயிரும். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.